வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 17/9/2021 பிலவ வருஷம் புரட்டாதி முதலாம் நாள் வியாழக்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். கொழும்பில் வரி கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கோட்டாபய ராஜபக்ஷ பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்போவதாக வந்த எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கி விதித்த தடை. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கு பாதிப்பா. இலங்கை இந்தியா மீண்டும் கப்பல் சேவை. செந்தில் தொண்டமான் வியாழேந்திரன் இந்தியாவில் முக்கிய பேச்சு. உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரியா டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட் நேர்லாந்து ஒப் தி செயின்ட் பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 போஸ்ட்கோடு 64-63-CT. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4:00 tot 11:00 voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேச வாழ் வரி கட்டணம் செலுத்தும் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இணைய வழியூடாக வரி கட்டணம் செலுத்தும் போது கொழும்பு மாநகர சபையினால் அறவிடப்பட்டு வந்த சேவை கட்டணம் நீக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கொழும்பு மாநகர ஆணையாளர் சட்டத்தரணி ரோஷினி திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அவரது அறிவிப்பில் மேலும் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வாழும் மக்கள் தங்கள் வரி கட்டணத்தை மாநகர சபையின் www.colombo.mc.gov.lk என்ற இணையதளத்திற்கு சென்று செலுத்துவதற்கு மாநகர சபை இடமளித்திருந்தது. அதன் பிரகாரம் அதிகளவான மக்கள் இணையவழி ஊடாக தங்கள் வரி கட்டணங்களை செலுத்தி வருகின்றனர். இணையவழி ஊடாக வரி கட்டணம் செலுத்தும் போது இதுவரை அதற்காக சேவை கட்டணம் ஒன்று கொழும்பு மாநகர சபையால் அறவிடப்பட்டு வந்தது. எனினும் தற்போது சேவை கட்டணத்தை அறவிடாமல் இருப்பதற்கு மாநகர சபை தீர்மானித்திருக்கின்றது. மேலும் இதற்கு முன்னர் அறவிடப்பட்ட சேவை கட்டணமானது கொழும்பு மாநகர சபையினால் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களுக்கான PCR பரிசோதனைகளின் போதும் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் வசதிகளை வழங்கும் போதும் அதற்கான பெருமளவு பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பாக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்ட அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருகை தருபவர்களுக்கான PCR பரிசோதனைகளின் போதும் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் வசதிகளை வழங்கும் போதும் அதற்கென பெருமளவு பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பாக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப் போவதாக விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று கிடைத்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மின்னஞ்சல் கிடைத்தவுடன் விமான நிலையத்தின் பாதுகாப்பினை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 20ஆம் தேதி விமான நிலையத்திற்கும் அரச கட்டடம் ஒன்றிற்கும் தாக்குதல் மேற்கொள்வதாகவும் தாம் பெயரிடும் நால்வரை உடனடியாக விடுவிக்குமாறும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சலை சோதனையிடும் போது விமான நிலையத்தின் இணையதளத்திற்குள் ஊடுருவி தரவுகள் திருடுவதற்கு அல்லது வேறு நோக்கத்தில் சந்தேக நபர்கள் செயற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பங்களாதேஷ் இராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தின் இணையதளத்திற்குள் ஹேக்கர்கள் ஊடுருவிய நிலையில் இலங்கைக்கு இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் இந்த மின்னஞ்சல் கிடைத்தவுடன் கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலையங்களின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்கள் மீண்டும் நாட்டிற்கு வரும்போது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக கொண்டு வரும் பொருட்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்படவில்லை என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது.
இலங்கை மத்திய வங்கியினால் 623 பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை சில நபர்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக சிலர் வெளியிடும் கருத்துக்களின் மூலம் தெரிய வருவதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தாங்கள் மீண்டும் நாட்டிற்கு வரும்போது முன்பு போன்று டாஃபி, சாக்லேட் போன்ற உணவு வகைகளும் தொலைக்காட்சி போன்ற இயந்திரங்களும் கொண்டுவர முடியாதா என வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை சமூக வலைதளங்களில் காண முடிவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்படும் பொருட்களுக்காக முன்னர் காணப்பட்ட நடைமுறைகளை தவிர்த்து எவ்வித தடைகளும் விதிக்கப்படவில்லை என நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் காரைக்கால் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியுடன் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள பிரதமரின் இணைப்பு செயலாளர் செந்தில் தொண்டமான் மற்றும் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர். இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கண்டு நல்லுறவை வளர்ப்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி மீன்வளத்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்ததாக இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய தாயக செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836 குக்குல் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0042424434690007. தொலைநகல் 0042424434690004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். திருமுருகன் கல்யாண மாலை, உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சேவையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் இலக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகலிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, வென் ஹோஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டார்ட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464451.